அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் உண்டான செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்க்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யார் செலக்ட் ஆயிருக்கீங்க, ஸோ எக்ஸாமில் யார் செலக்ட் ஆனீங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் திறன் சோதனை வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதாவது குறைந்தபட்ச 5 ஆண்டு முன் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எப்போ உங்களுக்கு வந்து டிரைவர் அதாவது ஓட்டுநர் திறன் சோதனை இருக்கும் அப்படின்றதற்குண்டான டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஹால் டிக்கெட் வந்து எடுக்கணும். ஸோ ஹால் டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அது கூடவே ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓட்டுநர் திறன் சோதனைக்கு போகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஹால் டிக்கெட், ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்தோட நேம் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓட்டுநர் திறன் சோதனைக்கு போகிறப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அதோட ஒரிஜினல் காப்பி வித் அதோட ஜெராக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க தேர்வர்கள் இணையதளத்தில் ஸோ அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை திறன் தகுதி சான்றிதழ் ஸோ அதாவது ஐ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அரசு கண் மருத்துவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி அதை வந்து வாங்கிட்டு வரணும், கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உள்ளே அப்லோட் பண்ணியிருந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோட ஒரிஜினல் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் போனீங்க அப்படின்னா ஓட்டுநர் திறன் சோதனைக்கு வந்து நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கு கால நீட்டிப்பு கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்துருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சரியாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுநர் திறன் சோதனைக்கு வந்து அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களை அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மோர் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்டிங்ஸ்க்குமே வந்து செலக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் டிரைவர் ஓட்டுநர் திறன் சோதனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணக்கூடிய அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் ஹால் டிக்கெட்டையுமே வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்த்ததுக்காக கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூட பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.